ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 5/3/2019 செவ்வாய்க்கிழமையிலேருந்து 8/3/2019 வெள்ளிக்கிழமை வரைக்கும் 4 நாள் ட்ரேடிங் எப்படி முடிவடைந்தது, அதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய சில தகவல்களை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பிளஸ் உங்க சந்தேகங்களையும் கூடுதலா நீங்க என்டர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 5ஆம் தேதி ஆரம்பித்த மார்க்கெட்டு ஒரே நாளில் 10,817லேருந்து 10,994 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஹை போச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்த மார்க்கெட் 11,000 அப்படிங்கிற லெவலை தாண்டி எண்ட் ஆஃப் த டே 11,000 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 11,000 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணாமல் 11,035 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இதை வீக்லி கேண்டிலில் நம்ம வச்சு பார்த்தோன்னா 10,864 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50 10,817 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 11,089 வரைக்கும் ஹை போயிட்டு அதுக்கப்புறம் 11,035 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹை வந்து நமக்கு லாஸ்ட்டாக தொட்ட ஹை எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா அக்டோபர் மாதம் வந்து ஃபஸ்ட்டு வீக்கில் இந்த ஹை போயிருக்கு. அதுக்கப்புறமா இன்னைக்கு இந்த வீக் வந்து இந்த ஹையை இது தொட்டது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது 11,000 அப்படிங்கிற லெவலை இது கட் பண்ணாமல் முடிவடைந்ததும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ வாரத்தோட இறுதியில் டோஜி ஃபார்ம் கொடுத்துருந்தாலும் வாராந்திர கேண்டில் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி ட்ரெண்டை கொடுத்துருக்கு. ஸோ இந்த கேண்டிலை பேஸ் பண்ணி நமக்கு அடுத்தடுத்து மார்க்கெட் எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 4 நாள் ட்ரேடிங்கோட இறுதியில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டை கொடுத்தது. 27,068 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 27,580 வரைக்கும் நிஃப்டி பேங்க் வந்து 5ஆம் தேதி ஒரு உச்சத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து பேங்க் நிஃப்டி ஒரு ஹைக்கு போயிட்டு எண்ட் ஆஃப் த வீக் 27,763 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வீக்லி வைஸ் நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. 27,068 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 27,815 வரைக்கும் ஹை போயிட்டு 26,958 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 27,761 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கான அறிகுறின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி அது இதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறமா இந்த ஹையை இன்னைக்கு இந்த வீக் தொட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த வாரம் முடிவடைந்த ட்ரேடிங்கில் கவனிக்க வேண்டிய பங்குகள் செக்டார்கள் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஎஸ்சி மிட்கேப்பில் கெய்னஸ்ட் லாசஸ் அப்படின்னா அது வக்ராங்கி ஸ்டாக் வந்து 20% மேலே ஒரு நல்ல கெயின் கொடுத்துருக்கு. எல்என்டி ஃபினான்ஸ் ஹோல்டிங்ஸ் 10% மேலே ஒரு கெயின் கொடுத்துருக்கு. இந்தியன் பேங்க் 10% மேலே ஒரு கெயின் கொடுத்துருக்கு. பிராமல் என்டர்பிரைசஸ் 9% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. வேர்ல்பூல் ஆஃப் இந்தியா 8%. அதே மாதிரி ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் வந்து 11% மேலே இறங்கி டாப் லாசஸ் ஆயிருக்கு. என்டூரன்ஸ் டெக்னாலஜி 8% மேலே இறங்கி டாப் லாசஸ். எம்ஃபைசிஸ் 5% கீழே குறைந்து டாப் லாசஸில் இருக்குது. அடுத்து ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஹைஜீன் அண்ட் ஹெல்த் கேர் 5% மேலே குறைந்திருக்கு. இமாமி பங்கு 3% மேலே சரிந்திருக்கு. அடுத்து பிஎஸ்சி ஸ்மால் கேப்பில் டாப் கெய்னர் லாசஸ்னு பார்த்தோன்னா ட்ரீ ஹவுஸ் அண்ட் எஜுகேஷன்ஸ் அண்ட் அக்சசரிஸ் 37% இந்த பங்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விர்ச்சுவல் குளோபல் எஜுகேஷன் 36%, மங்களம் ட்ரக்ஸ் அண்ட் ஆர்கானிக்ஸ் 35%, அபான் ஆஃப் ஷோர் 30% மேலேயும், மேன் பசான் பெவரேஜஸ் 29% உயர்ந்திருக்கு. அதே மாதிரி ஜேபி இன்ஃப்ராடெக் 17% கீழே குறைந்து டாப் லாசஸாக இருக்குது. ராஜ் டெலிவிஷன் நெட்ஒர்க்கு 12% மேலே இறங்கியிருக்கு. அதே மாதிரி மேக்ஸ் இந்தியா
9% மேலே இறங்கியிருக்கு. டிஷ் டிவி இந்தியா 9% மேலே இறங்கி டாப் லாசஸில் இருக்குது. கேஸ்டெக் டெக்னாலஜிஸ் 8% கீழே இறங்கி டவுனில் இருக்குது. அதே மாதிரி பிஎஸ்சி லார்ஜ் கேப்பில் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் அப்படின்னு பார்த்தோமா, இன்டர்க்ளோப் ஏவியேஷன் 10% பாசிட்டிவ், ஹெச்ஆர் மோட்டார்ஸ் 9% ப்ராஃபிட், பஞ்சாப் நேஷனல் பேங்க் 9% ப்ராஃபிட், என்ஹெச்பிடி 8% மேலே ப்ராஃபிட், ஓடோஃபோன் இந்தியா லிமிடெட் 8% மேலே ப்ராஃபிட். இரக்கம் கண்ட பங்குகள் விப்ரோ 8% மேலே லாஸ் ஆயிருக்கு, ஜி என்டர்டைன்மெண்ட் 6% மேலே லாஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜி 4% மேலே லாஸ், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 4% மேலே லாஸ், இன்ஃபோசிஸ் 3% மேலே டவுனில் முடிவடைந்திருக்கு. அதே மாதிரி கவனிக்க வேண்டிய செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, நிஃப்டி பிஎஸ்சி பேங்க் 3% மேலே இந்த வாரம் ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு, நிஃப்டி எனர்ஜி 3% மேலே ஏறி ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு, அதே மாதிரி நிஃப்டி இன்ஃப்ரா 3% மேலே ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு, நிஃப்டி மீடியா 3% கீழே இறங்கி ஒரு டவுன் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரம் முடிவடைந்த ட்ரேடிங்கோட எண்டில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெச்ஆர் மோட்டார்ஸ் இந்த ஸ்டாக் 10% மேலே நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்ததுக்கு முக்கிய காரணம் ராயல் இன்ஃபீல்டோட ஷேல்ஸ் வந்து நல்ல ஒரு பிப்ரவரியோட சேல் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறது. ப்ரோக்ரேஜ் ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து ஒரு டார்கெட் ப்ரைஸை வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்தது இந்த பங்குக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸு. அப்பார்ட் ஃப்ரம் ஹெச்ஆர் மோட்டார்ஸ், டவுன் ஸ்ட்ரீம் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் இந்த ஹெச்பிசிஎல் பிபிசிஎல் எல்லாமே வந்து 7-8% வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்தது. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ரிமைன் லார்ஜ்லி இன் ரேஞ்சு காரணமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி என்டிபிசி இந்த பங்கு 6.3% வரைக்கும் ஒரு நல்ல அப் கொடுத்தது ஒரு பாசிட்டிவ் நியூஸால. ஐடிசி ஷேர் வந்து 5% வந்து ஒரு கெயின் கொடுத்துருக்கு. விப்ரோ வந்து டாப் லாசஸ் ஆஃப் த வீக்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜி என்டர்டைன்மெண்ட்டும் டாப் லாசர் ஆஃப் த வீக்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து மேஜர் நிஃப்டி லாசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ஃபோசிஸ் டெக்மா கேந்திரா 4%லேருந்து 2% வரைக்கும் இறங்கினதாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நாம் முடிவடைந்த மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம ஸ்டாக்ஸ் என்னென்ன டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் என்னென்ன பங்குகள் கவனிக்கலாம், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கவனிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை தொடர்ந்து அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும், அப்புறம் ரிலையன்ஸ் நியூஸஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய தகவல்களை அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். சோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட இதையும் நான் அப்டேட் பண்ணிடுறேன். வீக்லி சென்செக்ஸ் மார்க்கெட் கேபிட்டல் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 2000 மார்க்கெட் கேபிட்டல் கெய்னர்ஸ் வந்து 25,291 லெவலில் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டாப் கெய்னர்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி ஐடிசி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், ஐசிஐசிஐ பேங்க் வந்து வீக்லி மார்க்கெட் கேபிட்டல் கெய்னராக இருக்காங்க. அதே மாதிரி வீக்லி மார்க்கெட் கேபிட்டல் லாசஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இன்ஃபோசிஸ், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், எஸ் பேங்க், ஏஷியன் பெயின்ஸ். ஸோ இதெல்லாமே இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாவ் அ கிரேட் டே.